ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டான மொச்சை பயிர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை கிலோ மொச்சை பயிரை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கர்ல மாத்திக்கலாம். பயிர் மொங்குற வரையும் தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு கடுகு, இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, காமூடி தேங்காய் துருவினது, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு மிளகாய் நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்குனது. நாலு விசில் அடிச்சாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சது கடுகு சோம்பும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். வெங்காயம் கருவேப்பிலை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பயிரில் ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காவை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம டேஸ்டான மொச்சை மசாலா வறுவல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.